ஒரு கில் எடுத்துறாங்க நூப் நித்யா பாத்தீங்களா ஒரு கில் எடுத்துறாங்க டிஜி ரெட் வாரியர்ஸ் போன மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் ஒரு கில் எடுத்துறாங்க அண்ட் கையில வந்து ஒரு M10 வச்சிருக்காங்க M10 வச்சிருக்காங்க ரவுடி கீழ சுத்திட்டு வராரு டெட் ரேசர் டவுன் ஐயோ காலி ஆயிட்டாங்க ரவுடி போன மேட்ச் சீக்கிரமா ஹெல்மெட் ஆனாங்க டிஜி ரெட் வாரியர்ஸ் சோ இந்த மேட்ச்சும் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான சிச்சுவேஷன்லாம் இருக்காங்க கிறிஸ் வேகமா வராரு கையில கன் எடுக்காம சுத்தாரு ஒரு நல்ல ஒரு ஹெட் சூப்பரான நாக் சூப்பரான நாக் பரவால ஓ மை காட் இன்னைக்கு கிட்ட மேல போய் தான் மெடிக்கிட்டு இருக்கா பார்த்து அதை எடுத்துடலாம் இன்னை ஏறலாம் தப்பு பண்றாருன்னு எனக்கு தோணுது சுத்திட்டு வராங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு இடத்துல சுத்திட்டு வராங்க இது காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க முடிச்சிருவாங்க முடிச்சிருவாங்க கைஸ் முடிச்சிருவாங்க ஒரு ஹெச்பியில வந்து ஸ்டில் சர்வைவிங் அப்படிங்கறது பெரிய விஷயம் தான் ஐயோ பரவாயில்ல கைஸ் உண்மையில ஒன் ஹெச்பியில் எப்படி ஒரு சீரியஸ்லி வேற லெவல் பண்றாரு ஒன் ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா அது நல்ல தண்ணி கட்டுறாரு வா 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 நைஸ் 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 மை காட் சீரியஸ்லி ட்ரைட் இஸ் பெஸ்ட் கைஸ் ட்ரைட் இஸ் பெஸ்ட் வித் ஒன் ஹெச்பி ஸோ வில்லன் டீம்ல வந்து ஒரு டெட் நம்மளால பார்க்க முடியுது ஒரு கில் விழுந்துருக்கு நம்மளால பார்க்க முடியுது ஓ கரெக்டா ஹிட் பண்ணவே இல்லை ஸ்கல் டீம் கல் டீம்ல தீனாவை காலி பண்ணிட்டாங்க ஸோ டான் வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யூஸ்வலாக வந்து டான் வந்து அவங்க டீமுக்கு வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ வந்து அதை பண்ணிடுறாரு ஐ திங்க் வந்து இந்த ஸ்கல் டீம் அண்ட் வில்லன் எக்ஸ்ட்ராசி ரெண்டுல வந்து ஏதோ ஒரு டீம் மட்டும் தான் வந்து வெளியில போகுது அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டு டீம்ல வந்து ஏதோ ஒரு டீம் தான் டெஃபினட்டாக வெளியில் போகுது ஏன்னா ஃபைட்டை யாருமே அவாய்ட் பண்ற மாதிரி தெரியல ரெண்டு பேருமே வந்து முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கறது வந்து ஒரு இதில் இருக்கிறாங்க எய்ம்பாட் நாக் பண்ணியிருக்காங்க ஊ எய்ம்பாட் அங்கேருந்து நாக் பண்ணியிருக்காங்க பரவாயில்லப்பா வேற லெவல் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஹீல் பண்ணிட்டாரு ஹீல் பண்ணிட்டாரு அவங்க பேக் அடிச்சிருவாங்க ஸோ இந்த ஃபைட் வந்து பெரிய லெவலில் நடக்காது யாராவது ஒருத்தர் நாக் ஆனாலும் பேக் ஆகிடுவாங்க பேக் அடிச்சிருவாங்க டிஜி டெட் வாரியர்ஸ் நூப் நித்யாவை நாக் பண்ணிருக்காங்க குளூவால் இருக்கான்னு தெரியல கண்டிப்பாக குளூவால் போட்டு வராரு ஹெட் விழுந்துச்சுன்னா இவருக்கும் நாக் ஆயிடுவாரு ஐயோ நாக் ஆயிடுவார் நினைக்கிறேன் மெடிக்கிட்டு போட்டுலாம் குளூவால் உடைக்கிறாங்க டக்குனு தப்புட்டாரு ஐயோ ஆக்சுவலாக அவரை காப்பாற்ற வந்து நூப் நித்யாவை காப்பாற்ற வந்து ஸோ கிறிஸ் வந்து டெட் ஆயிருக்காரு ரவுடி மட்டும் தான் இருக்கிறாங்க டீம் த்ரீ வந்து பக்கத்தில் வந்து ஏதோ டீம் இருக்குது அப்படின்னு பிளாக் ஃபாக்ஸ் வந்து பேக் ஓடிட்டு இருக்காரு விஷ்ணு நிக்கி வந்து போன மேட்ச் மாதிரி விஷ்ணு நிக்கி வந்து பிளாக் ஃபாக்ஸ் ரெண்டு பேர் தான் பிளாக் ஃபாக்ஸ் ரெண்டு பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி விட்டுருக்காங்க இந்த மேட்சும் ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஸ்கல் டீமா இல்லை யார் இருக்காங்க தெரியல ஏதோ டீம் வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சு தெரில யார் கிஸ்டில் இருந்தாங்க அண்ட் டிஎம்சி அட்டனல்ஸ் வந்து இங்கே யாரும் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரப்பா காலி பண்ணாங்க உள்ள புண்டு வெளித்தனமா அடிச்சிட்டு இருக்காங்க டபுள் வெக்டர் ரெண்டு டபுள் வெக்டர் ரெண்டு பேருமே அந்த டபுள் வெக்டர் அடிச்சிருக்காங்க ஓ மை காட் ஒரு டபுள் வெக்டர் வின் பண்ணிடுச்சு எய்ம் பாட் ஸோ டீ இவங்க டீம் நோவே வாப்பா அவர் ப்ளூ வால் எடுத்த நேரம் நாக் பண்ணிட்டாரு ஐயோ ஒரு நேடு போட்டு ஐயோ ஒர்ஸ்டியா ஐயோ ஒர்ஸ்டியா நீனு ஒர்ஸ்டியா நீனு ஒர்ஸ்டியா நீனு சீரியஸ்லி ஒர்ஸ்டியா நீனு அந்த நேடு அந்த இடத்துல தேவையே இல்லையா ஐயோ ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்காரு கைஸ் மூணு பேர் நாக் கேஸ் இன்னொரு டீம் உள்ள வந்துச்சுனா டக்கு டக்கு நாக் பண்ணலாம் பட் எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்க போல இருக்கு வேற லெவல் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதுக்கு அட்லீஸ்ட் வந்து அவர் நேடு போடாமல் கில்லாவது கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் பட் தப்பு பண்ணி ஒரு நேடை உள்ள போட்டு அவரும் உள்ளே மாட்டிட்டாரு ஸோ ஒர்ஸ்ட் பண்ணிட்டாரு பட் கில்லே அவங்க எடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக சிக்ஸ் கில்ஸ் எடுத்துருக்காங்க டீம் நோவே ஸோ பார்க்கலாம் இவங்க டெவில் எம்பையர்ஸ் வந்து போன மேட்ச் மிஸ் பண்ண ஸ்டார்டிங் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க பட் வந்து அந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக சர்வே பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க இதுக்கு மேலே வந்து எப்படி மூவ் பண்ணி அவங்க கில்ஸோட வந்து ஒரு பூயா எடுக்க போகிறாங்க பார்க்கலாம் டிஎம்சி அட்டனன்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்கு டீம் த்ரீல வந்து ப்ரூட்டல் ஃபாக்ஸில் ரெண்டாயிரம் பேர் சில்ல சர்வே பண்ணிட்டு இருக்காங்க ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க முடிக்கலாம் பிளான் பண்ணாங்க என்ன நேராக போயிட்டாங்க நின்றுட்டாரு பரவாயில்ல கடைசி மூணு ஹெச்பி கை மூணு ஹெச்பி மூணு ஹெச்பி நாக் பண்ணிட்டாங்க யார் அந்த டீமு வாரியர் சார் யார் அந்த டீம்னு எனக்கு தெரியல நிஜமாலே யார் அந்த டீம்னு எனக்கு தெரியல நாக் பண்ணி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா டெட் ஆயிட்டாங்களா யார் பாது அலோன் கிங் வந்து இன்னும் உள்ளே இருக்காரு கார் எடுத்துட்டு போறான்னு பிளான் தெரியல நல்லா ஹிட் விழுந்திருக்கு போல இருக்கு கார் எடுத்துட்டே மெடிக்கிட் போட்டுருக்கலாமே சரி கார் எடுத்துட்டே மெடிக்கிட் போட்டுருக்கலாம்
27 அலைவ் யார் அந்த டீம்னே தெரியல வில்லன் டீம் யார் அடிச்சாங்கன்னு சத்தியமா தெரியல எஸ்கே தமிழன் காலி வாரியர்ஸ் டீம்ல இருந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ டீம் நோவே டபுள் வெக்டர் தான் வேலை பாக்குது டபுள் வெக்டர் தான் வேலை பாக்குது Black Hawk also காலி வாரியர்ஸ் டீம் வந்து டோட்டல் ஹெல்மெட் ஆயிருக்கு டீம் நோவே வந்து வெரி தரமா கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே 10 கில் எடுத்துக்கறாங்க டீம் நம்பர் 3 ப்ரூட்டல் ஃபாக்ஸ் வந்து இங்க ஒரு ஃபைட்ல எங்கேஜ் ஆயிருக்காங்க மேலே இருந்து ஒருத்தர் குதிச்சாரு நல்லா அடிச்சிருக்கலாம் மேலே இருந்து குதிச்சப்ப அடிச்சிருக்கலாம் அவங்களும் வந்து உல்ட்ரா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க மேபி இந்த டீமும் டீம் நோவேவே மீட் பண்ணிக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டீம் நோவே வந்து ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள டீம் நோவே ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் டீம் பிஎஃப்சி வந்து இப்போ தான் உல்ட்ரா வந்துட்டு இருக்காங்க செவன் ஷாட் டீம் தான் மேலேருந்து அடிச்சிட்டு இருக்குது இவங்களை டெவிலம் பேர்ஸ் வந்து செவன் ஷாட் டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க டீம் பிஎஃப்சி இது வரைக்கும் எந்த கில்ஸும் எடுக்கலை உல்ட்ரா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க டிஜி ரவுடியை காலி பண்ணிட்டாங்க ஓமை கா டிஜி டெட் வாரியர்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்கிறாங்க கவன் ஷாட் டீம் வந்து இங்கேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க பட் விஎஃப்சி இது விஎஸ்எஸ் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க ஓ மை காட் ரைடர் ஓம் காலி வெறித்தனமாக ஒரு இது ஸ்னைப்பர் வந்து ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிட்டு நம்மளால கேட்க முடியுது ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க வில்லன் வீல் கிட்ட டபுள் வெக்டர் வச்சிருக்காரு தெரியாமல் ஏறிட்டாங்க அவரும் டபுள் வெக்டாரு ஓ மை காட் வில்லன் வீலை நாக் பண்ணுறாங்க ஏசி பட் ஓ மை காட் செம்மையான கவர் டெவில் எம்பையர்ஸ் காட் எலிமினேட்டட் டெவில் எம்பையர்ஸ் காட் எலிமினேட்டட் டூ வர்சஸ் 4 நினைக்கிறேன் பட் பின்னாலேருந்து இன்னொரு டீம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணுது பின்னாலேருந்து இன்னொரு டீம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணுது யார் அந்த டீம் டீம் பிஎஃப்சியில் வந்து இன்னும் நாக் தான் இருக்காங்க டெட் ஆகலை ஆப்போசிட்ல எய்ம் இவங்க ஆமாம் டீம் நோவே அடிச்சுட்டு இருக்காங்க டீம் நோவே பார்த்தீங்கன்னா கில்ஸை குமிச்சிட்டு இருக்காங்க 13 கில் கைஸ் சீரியஸ்லி ஒரு சரியான ஒரு டீம் கோஆர்டினேஷனோட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கல் டீம் எலிமினேட் ஆயிருக்குது இன்னும் 12 பேர் தான் டீம் நோவே வந்து நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க முடியுது ஒரு சமயம் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் டெட் ஆனால் டக்குன்னு வந்து குளோவல் போட்டு இது பண்ணுறது ஒரு ஸ்பைடியை ரைடர் ஓமா ஹீல் பண்ணி விட்டதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டீமுக்கு வந்து நல்ல ஒரு வேலை பார்த்துருக்காரு ஓ மை காட் ரைடர் ஓம் வந்து எலிமினேட் தான் போகுது கண்டிப்பாக எலிமினேட் தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ 10 பேர் தான் நல்ல ஒரு ஹிட்டு விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட்டு ஸோ ஆள் எங்கே இருக்கார் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்குது ஷார்ட் ரேஞ்ச் ஏறா ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார் குளூவால் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எலிமினேட் ஆகிட்டாங்களா டவுன் பண்ணிட்டாங்க கைஸ் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ வில்லன் டீம் ஸ்டில் சர்வைவிங் வேற லெவல்பா ஸோ நாக் ஆனாலும் ஹீல் பண்ணி திருப்பி சர்வைவ் ஏ சைடை காலி பண்ணிட்டாங்க ஓ மை காட் சொல்லி வாயம் உள்ள காலி பண்ணிட்டாங்கப்பா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் 1 vs 3 1 vs 2 ஸோ செவன் ஷாட் டீம் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு இருக்காங்க செவன் ஷாட் டீமு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் குளூவால் ஸோ குளூவால் இல்லை போல இருக்கு குளூவால் இல்லை போட்டிருக்காரு ஹிட்டு விழுந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் தி அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து குறைச்சிட்டாங்க ஸோ நேடு பறந்து வரது நம்மளால் பார்க்க முடியுது வேறு எவ்வளோ குளூவால் இருக்குது அப்படின்னு தெரியல எவ்வளோ தூரம் உட்ற போகிறாரு அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கிற செவன் ஷாட் டீம் இருக்காங்க செவன் ஷாட் டீமில் ஐ பேண்டிட் அட் காக்கா ரெண்டு பேர் இருக்காங்க காக்கா பார்த்தீங்கன்னா 4 கில் எடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக சமயம் 4 கில் எடுத்து கொடுத்துருக்காரு நேடு ஒன்று குக் பண்ணுறாரு அவர் சூப்பரான ஒரு 3 நேடு கண்டிப்பாக ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகிறப்ப டெஃபினட்டாக யூஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம் ஆ நைஸ் ஓ சூப்பர் ஐயோ ஆக்சுவலாக அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஐ பேண்டிட் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் ஒரு க்ரோனோ போட்டு செமையாக முடிச்சு இவர் ஒரு க்ரோனோ போட்டார் அண்ட் அதே மாதிரி அவர் ஒரு க்ரோனோ போட்டு செமையாக முடிச்சு விட்டார் ஒரு வேற லெவலான மேட்ச் ஸோ செவன் ஷாட் டீம் வந்து சூப்பரான ஒரு பூயாக எடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ட்ரை பண்ணாங்க ஃப்ரம் டீம் நோவே வேற லெவலான ட்ரை அண்ட் ஏகப்பட்ட நேட்ஸ் வந்து போட்டு நல்ல ஒரு திசை திருப்பினாங்கன்னு சொல்லலாம்